வணக்கம். இன்னைக்கு ஆசை ஆசையாய் சமையல்ல பருப்பு அரிசி சாதம் செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இதுல ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். அதை நல்லா கழஞ்சிட்டு 4 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிட்டேன். நல்ல குழைவா வர வெங்காயம், ஆமா வெங்காயம், பச்சை மிளகாய் பூண்டு எடுத்திருக்கோம். எண்ணெய் ஊத்தி, ஆமா அதை இது வந்து உன்னோட பாட்டியோட அம்மாச்சி செய்யறது. இது தாளிக்க மாட்டாங்க, அப்படியே செய்வாங்க. எங்க பாட்டியோட அம்மா தானே? அம்மா இல்ல, அம்மாச்சி, பாட்டியோட பாட்டி. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, 2 பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வதக்குறோம். அதில் பூண்டை வந்து தட்டி இடித்து போடுவாங்க, அதே மாதிரி போட்டிருக்கோம். இன்னைக்கு இடித்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். போட்டுட்டு தக்காளி ஒன்றே ஒன்று போட்டுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம், இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சாப்பிட்லாம். வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட உகந்த சாப்பாடு. கொங்கு நாட்டில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், பருப்பரிசியும் சாதம் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன், இது தாளிப்பு இல்லாமல் செய்வாங்க பாட்டி. மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சள் அதிகமாக போடுவாங்க எல்லா சமையலுமே. பாட்டி வந்து மஞ்சள், ஏன் மிளகாப்பொடிலாம்? மிளகாய் பொடி கிடையாது, இதுக்கு உப்பு போட்டிருக்கோம் தேவையான அளவு. ஏன் நம்ம மஞ்சள் அதிகமாக போடுறோம் தெரியுமா? ஏன்னா இது மஞ்சள் மாநகரம். ஆமாம் ஆமாம், மஞ்சள் இல்லாத சமையல் வந்து உண்டு சில பகுதிகளில். வெங்காயம் போட்டுக்கிறோம். திருநெல்வேலியில் மஞ்சள் போடாமல் அவியல் சொதி வைப்போம். செட்டிநாட்டு பகுதிகளில் மண்டி வைப்போம், மஞ்சள் போடாமல். இந்த தண்ணியை வந்து முதல்ல நான் ஊற்றிக்கிறேன். வதக்குனதோட அந்த தண்ணியை சேர்த்து கொதிச்ச பிறகு பாதி ரெடி ஆயிருச்சு. ஆமாம், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு 2 விசில் விட்டா சூப்பராக வெந்துடும். 2 விசில் விட்டாலே? ஆமாம், நான் 1 விசில் விட்டு சிம்ல வச்சு 1 விசில் விடுவேன். எனக்கு இந்த குக்கர்ல மஞ்சள் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அதுக்கப்புறம் கிருமி நாசினி. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து மூடி வச்சு வெயிட் போடுறோம். ஓகேம்மா, ரெடி ஆயிருச்சு. திறந்து பார்க்குறோம், சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, தேங்க்யூ. நன்றி. ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள், ஆரோக்கியமான உணவை உண்டு. இன்று இனிய நாள் காண்க.